அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. முக்கிய குறிப்பு, இந்த காணொலி முழுக்க முழுக்க நம்முடைய கட்டண பயிற்சியில் என்னெல்லாம் சொல்லித்தரப்போகிறோம் அப்படிங்கிறதான். யாரும் சொல்லித்தராத கண்ணோட்டத்தில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த காணொலியின் நோக்கமே. அதனால் வந்துட்டு இதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ச்சியை பாருங்கள், விருப்பம் இல்லாதவர்கள் உங்கள் பொன்னான நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை நம்ம வந்து முக்கியமாக நியூஸ் பேஸ்ட்லேயும் சார்ட் பேஸ்ட்லேயும் நம்ம பார்க்க போகிறதே கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தின் அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம். இந்த கணக்கீடு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் செயினோட ஃபார்மேஷன் வந்துட்டு இதை வந்து டீகோட் பண்ணுறோம். இது என்ன டீகோட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்புக்குள்ளே ஒரு கணிதத்தில் மேக்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஒரு கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர்னு பார்த்துருப்போம். இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு 3, 6, 9, 12, 15, 18 இப்படி பார்த்தா, இது 3 கூட்டுத்தொடரில் பெருக்குத்தொடர் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். 2, 4, 6, 8, 10, 12 இப்படி போகும். இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கு இடைப்பட்ட இன்டர்வல்ஸ் சேம் அப்படிங்கும்போது அதற்குண்டான மதிப்பும் சமமாக தான் இருக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் உண்டான வித்தியாசம் அப்படிங்கிறது சேம் இன்டர்வல்ஸாக இருக்கனால இதனோட மதிப்பு வந்து, இதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸோட கிரீக்ஸை எப்படி கணக்கீடு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு சொல்லித்தரப்போகிறோம். இதை வந்துட்டு நம்மளுக்கு மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்திற்கு உங்களுடைய ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறோம். இது வந்துட்டு சின்ன சிம்பிள், இது அடிப்படை இந்த கண்ணோட்டத்தில் தான். இதை நீங்களே வேணாலும் சுய ஆய்வு செஞ்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது, ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியத்தோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அதாவது ஸ்ட்ராங்னஸ் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறதையும், இதை போட்டியாளர்களோட அடிப்படையில் நம்ம அவங்களோட பலம் பலவீனம். இதை வந்துட்டு ஒரு போட்டின்னு வந்துட்டால் சண்டை போடுறக்கு ஒருத்தர் வேணும். அந்த சண்டை போடுறது இங்கே என்னென்னா, ஒரு ஸ்ட்ரைக் இருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு இந்த கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் சண்டை போடுகிறார்கள். அப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் கொடுக்குறோம். அடுத்து வந்து மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் அப்படின்னு நமக்கு கொடுக்குறோம். மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்னால், நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் சமமான பின் தான். அப்போ இதில் என்ன இருக்குன்னா, ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவோம். இதோட கால் புட்டு சேமாக இருக்கணும். ஐடிஎம் கால் ஐடிஎம் புட் சமமாக இருக்கணும். ஓடிஎம் கால் ஓடிஎம் புட் சமமாக இருக்கணும். இதை எப்படி பார்ப்பது அப்படிங்கிற வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு வழங்கப்படும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, இதை பேஸ் பண்ணி காமன் ஏரியா, ஒரு இடத்த ரெண்டு பேருமே சொந்தம் கொண்டாட போகிறாங்க. இதை வந்துட்டு இதுவுமே உங்களுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஏ சேர்ப்பு பி, ஏ வெட்டு பி, அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இரண்டு காரணங்களில் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸில் படிச்சிருப்பீங்க. அப்போ அதுபோல் இங்கே கால் புட்டு ரெண்டு பேர் போட்டி போட போகிறாங்க. இந்த ரெண்டு பேர் போட்டி போட்டதில் அவங்களுடைய சம ஏரியா, அதாவது காமன் ஏரியா அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்திங்கன்னா, ஏ பார்த்திங்கன்னா இதில் 2, 3, 5, 7 இப்படி இருக்குது அப்படின்னா, பியோடது வேல்யூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 7, 9, 12 இருக்குன்னா, இப்போ ஏ வெட்டு பி ஈக்குவல் டு இந்த ரெண்டில் சமமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு எடுத்துட்டா, 3, 7 தான். அப்போ இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சு இதை நம்ம இப்படி பண்ணலாம். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி மாதிரி வட்டம் போட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ இது பி, இது என்ன பாப்பிடு 2, 5 பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9, 12 இந்த நடுவில் வந்துட்டு 3, 7 இப்படி எழுதி இதுதான் காமன் ஏரியாவாக மார்க் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த ஏரியாவை வச்சு சந்தையில் எப்படி நம்ம வந்துட்டு பார்க்கணும், யார் பாசிட்டிவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, யார் நெகட்டிவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதை இதன் அடிப்படையில் நம்ம சந்தையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இது முக்கிய கண்ணோட்டமே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் டேபிளை பார்க்கறது நம்ம சொல்லித்தரப்போகிறோம். ஆப்ஷன்ஸ் டேபிளில் வந்து போட்டியாளர்கள் எப்படி இருக்க பாருங்க. இதை வந்து என்எஸ்சிலேயே வந்துட்டு நம்மளுக்கு சில ஹெட்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்போது இதன் அடிப்படையில் இந்த இடத்துல கால் புட்டோட சண்டைகள் எப்படி இருக்குது, அப்படி ஸ்ட்ராடல் இருக்கா, ஸ்ட்ராங்கிள் இருக்கா, மல்டிபிள் ஹெஜ் இருக்கா. இப்போ ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 80% மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க.
20% தான் ஏதாச்சும் வாய்ப்பு வந்து பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதே மல்டிபிள் ஹெஜ்ஜில் 80% மார்க்கெட் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் தான் இருக்கும், 20% தான் சும்மா சைட்வேக்குள்ளே போகிறக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இதனை ஆப்ஷன் அட்டவணை அடிப்படையில் இது எப்படி பார்க்குது, அப்போ இதை பேஸ் பண்ணி சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸை எப்படி கணக்கீடு செய்வது அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரப்போகிறோம். அடுத்து வந்து இது வந்து ஒரு பயிற்சி. இன்னொரு பயிற்சி வந்துட்டு நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் யார் கேப் அப் ஆக போகிறா, கேப் டவுன் ஆக போகிறா அப்படிங்கிறத நம்மளுக்கு 9-7 தெரிஞ்சிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடைசி வர்த்தகத்தில் ஆக்சிஸ் பேங்க் வந்து 2% ஆரம்பித்தாங்க, என்ன மாதிரி தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பாருங்கள், கிட்டத்தட்ட 6%. அப்போது இது ப்ரீ ஓப்பன் இம்பேக்டில் இது நடக்குமா நடக்காதா, என்ன மாதிரி காரணிகளை வச்சு நம்ம கணக்கீடு பண்ணி இது போகும் போகாது அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறதும். அதே மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் பாருங்கள், நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எடுத்துமே மணப்புறம் பாலிகேப் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தாக்கத்தை கொடுத்துருந்தாங்க. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு கேப் அப் கேப் டவுனில் இந்த ஸ்டாக் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் ஷார்ட் கவரிங் எப்படி ஒரு ஒன் சைட் இம்பேக்ட் ஆகும், இதை வந்துட்டு நம்ம 9-7 தெரிஞ்சிடும். 9:15 9:20 ஒரு 5 தான் நம்மளுக்கு வர்த்தகம். இதில் லாபம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது, நஷ்டம் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. நஷ்டம்னு வந்தால் கண்ணை மூடி திறக்கிறக்குள்ள 5,000 மேலே நஷ்டம் வரும். அப்போது இதை வந்து எப்படி வந்துட்டு தவிர்ப்பது, எதெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இதில் என்ட்ரி இங்கே போகலாம், எக்ஸிட் இங்கே ஆகலான்னலாம் நம்ம சொல்லித்தர மாட்டோம். நம்மளோட கட்டண பயிற்சியில் அப்படி இருக்கவே இருக்காது, பரிந்துரையாக இருக்காது. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பிட் பண்ணி நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக இருக்காது. நீங்களாக தான் இது பின்பற்ற போகிறீங்க, நீங்களாக இதெல்லாம் பார்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண போகிறீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங், மார்க்கெட்டில் இப்போ யார் ட்ரெண்டாக இருக்கிறாங்களோ அவங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்க போகுது. இது நிஃப்டி ஸ்டாக்குக்கும் சரி, எஃப்என்டோ ஸ்டாக்கு சரி, இப்போ அட் ப்ரெசென்ட்டில் இந்த ட்ரெண்டிங்கில் என்ன இருக்காங்க, அப்போ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லித்தரப்போகிறோம். அதனால் வந்து ஃபேக் பிரேக் அவுட், அதாவது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதெல்லாம் மீட்டிங் பாயிண்டோட கான்செப்ட்லேயே நம்மளுக்கு வந்துடும். அப்போ இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத, இதற்குண்டான கட்டண பயிற்சி தான் நம்ம வந்துட்டு 27 நம்மளுக்கு தோங்க இருக்கு. விருப்பம் உள்ளவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் இருக்குது, தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்கக்கூடாது, இது முழுக்க முழுக்க கற்றலுக்காக. அதுமாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் நஷ்டமாயிட்டு இருக்கீங்க, அதனால் வந்து உடனடியாக லாபத்தில் மாற்றணும் அப்படிங்கிறக்காக நம்மளோட கட்டண பயிற்சியில் ஈடுபட்டால் உடனே நட்டமெல்லாம் லாபம் மாற்றிடலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் வரக்கூடாது. இது முழுக்க முழுக்க ஒரு கற்றலுக்காக, நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு லாபமும் நஷ்டமும் அப்படிங்கிறது உங்களுடைய கண்ணோட்டம், இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் வந்துட்டு எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்க எண்ணத்தில் கண்டிப்பாக பங்கேற்கக்கூடாது, இது முழுக்க முழுக்க கற்றலுக்காக. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.